ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம் டு சக்ஸஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜனவரி 17th வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 டாபிக்ஸ் வந்து இம்பார்ட்டண்டாக இருக்குது. அது எந்தெந்த பேப்பரில் வரும்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரைஸ் பண்ணி போட்டிருக்கோம். அண்ட் மறக்காமல் எல்லோரும் உங்களோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபஸ்ட் நியூஸ் இருக்கிறது என்னென்னா, இந்தியா டு இன்வைட் இம்ரான் கான் ஃபார் ஷாங்காய் கவுன்சில் மீட். ஒன்றும் இல்லை, ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த வருஷம் இந்தியாவில் நடக்க போகுது. ஸோ அதுக்காக வந்து இந்தியா வந்து இம்ரான் கான், பாகிஸ்தான் சைட்லேருந்து இம்ரான் கானை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இது எதுக்கப்புறம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, யுனைடெட் நேஷனோட செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கு இல்லையா, அவங்க வந்து காஷ்மீரோட சுச்சுவேஷன் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அங்கே அவங்களோட மீட்டிங்கில். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு இன்விடேஷன் வந்து நடத்தியிருக்காங்க இந்தியா சைட்லேருந்து. இதுக்கு இப்போ இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் நடத்திருக்காங்க. பட் இந்த மீட்டிங் வந்து இன்ஃபார்மல் மீட்டிங்காக தான் இருக்குது. பட் இதை இனிஷியேட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, சைனா தான் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க, வித் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த பாகிஸ்தான். சரிங்களா, ஆனால் அங்கே இருக்கிற அந்த நடந்த மீட்டிங்கில் இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த மெஜாரிட்டி ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சிலோட மெம்பர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சி இந்த காஷ்மீர் இஷ்யூ அப்படிங்கிறது வந்து அந்த ரெண்டு நாட்டுக்குள்ள தனிப்பட்ட விஷயம், இது ஒரு பைலேட்டரல் இஷ்யூ, அதனால் வந்து இதை வந்து யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் வச்சு பேச முடியாது அதை. ஸோ வந்து இதை வந்து நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பாகிஸ்தான் இந்தியா அவங்க வந்து பைலேட்டரலாக தான் வந்து முடிவெடுக்க முடியும். ஸோ இட் ஷுட் பி டிஸ்கஸ்ட் அஸ் அ பைலேட்டர்லி, நாட் ஷுட் பி டிஸ்கஸ்ட் இன் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, எதனாலனா இப்போ நம்ம ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஜம்மு காஷ்மீரை ரிமூவ் பண்ணோம் இல்லையா, அதுக்கப்புறம். சரிங்களா, ஸோ அந்த இஷ்யூஸை வந்து பைலேட்டரலாக தான் பேச முடியும் அப்படின்ற மாதிரி மெஜாரிட்டி ஆஃப் த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் மெம்பர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் இதுதான். அண்ட் இதில் மேஜராக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் பற்றி. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் எப்போ எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தா, 1990s வந்து பார்த்திங்கன்னா யுஎஸ்எஸ்ஆர் இருக்குது இல்லையா, அது வந்து டிசின்டெக்ரேட் ஆகுது. யுஎஸ்எஸ்ஆர் டிசின்டெக்ரேட் ஆகுனதுக்கப்புறம் அதிலிருந்து பிரிஞ்சு வந்த இந்த கசகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேண்ட் லாக்டு கண்ட்ரிஸ், இவங்களுக்குலாம் வந்து ஓஷனில் வந்து ஆக்சஸ் கிடையாது. ஸோ லேண்ட் லாக்டு கண்ட்ரிஸ்ன்றனால அதேமாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைனாவோட பார்டரிங் கண்ட்ரிஸ். சரிங்களா, ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா, சைனா கூட ஒரு பார்டரிங் இஷ்யூஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சைனாவோட பார்டர் இஷ்யூவை ரிசால்வ் பண்ணுறதுக்காக இவங்க வந்து ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க. அதுதான் ஷாங்காய் 5 அப்படின்னு ஒரு கோஆப்ரேஷன். சரிங்களா, ஸோ இப்படி தான் வந்து அது ஆரிஜினேட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்து இதுக்கு எதாவதுன்னா, சைனாவோட இருக்கிற பார்டரிங் இஷ்யூ வந்து ரிசால்வ் பண்ணுறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மூணு கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், இவங்க எல்லாம் லேண்ட் லாக்டு கண்ட்ரிஸ். ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல மினரல் ரிசோர்ஸ் இருக்கிற ஒரு கண்ட்ரிஸ். சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யுரேனியம்லாம் நல்லா ரிச்சாக இருக்கும், அண்ட் வந்து மற்ற மினரல்ஸ் வந்து ரொம்ப ரிச்ஃபுல் கண்ட்ரிஸ். சரிங்களா, ஸோ இதனால் இவங்களுக்கு லேண்ட் லாக்டு கண்ட்ரிஸாக இருக்கிறனால அவங்களோட ரிசோர்ஸஸை வந்து வெளியே கொண்டு வர முடியல மற்ற கண்ட்ரீஸ்க்கு. ஏன்னா வந்து மேரிடைம் ட்ரேட் நடக்க முடியாது இல்லையா, ஸோ வந்து வெளியே கொண்டு வர முடியாதனால இவங்க வந்து சைனா கூட ஒரு எக்கனாமிக் கோஆப்ரேஷன் மாதிரி அதை க்ரியேட் பண்ணுறாங்க. சரிங்களா, ஸோ அப்படி ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன். லேட்டரான வந்து பார்த்திங்கன்னா 2001 வந்து பார்த்திங்கன்னா உஸ்பெகிஸ்தான் வந்து ஒன் ஆஃப் த மெம்பராக வந்து ஜாயின் பண்ணுறாங்க. சரிங்களா, ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு இது வந்து எமர்ஜ் ஆகுது. அதுக்கப்புறம் லேட்டான வந்து 2017 ஜூன் மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் மெம்பராக சேர்றாங்க. அதுக்கு முன்னாடி அப்சர்வராக இருந்தாங்க, இப்போ வந்து ஃபுல் டைம் மெம்பராக ஆகிட்டாங்க. சரிங்களா, லேட்டரான வந்து என்ன ஆகுதுன்னா, இதை வந்து வெறுமனே எக்கனாமிக் அந்த செக்யூரிட்டி பார்டர் இஷ்யூன் மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ்க்காகவும் பொலிட்டிக்கல் கல்ச்சரல் எக்கனாமிக் அண்ட் மிலிட்ரி கோஆப்ரேஷனுக்காகவும் மாற்றிட்டாங்க. அண்டு இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் அண்டு கவுண்டர் டெரரிசம், ஸோ இந்த ஒரு மல்டி டைமென்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்கோப்பை வந்து என்லார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பொலிட்டிக்கல் கல்ச்சரல் எக்கனாமிக் அண்ட் மிலிட்ரி கோஆப்ரேஷனுக்காக இந்த ஆர்கனைசேஷன் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க இப்போ. சரிங்களா, ஸோ இதில் உள்ள மெம்பர் கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இவங்கெல்லாம் தான் அந்த இதோட மெம்பர் கண்ட்ரிஸ். அண்ட் அப்சர்வர் கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்கானிஸ்தான், பெலாரஸ், ஈரான் அண்ட் மங்கோலியா. ஸோ இந்த நாலு பேரும் வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வர் ஸ்டேட்ஸு. டைலாக் பார்ட்னர்ஸ்னு பார்த்தா அர்மேனியா இருக்குது, நேபாள், ஸ்ரீலங்கா, டர்க்கி, அசர்பைஜான் அண்ட் கம்போடியா, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைலாக் பார்ட்னர்ஸ். அண்ட் கெஸ்ட் அட்டெண்டன்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஏஷியன் இருக்காங்க, டர்க்மெனிஸ்தான், சிஐஎஸ் அண்ட் யுனைடெட் நேஷன்ஸ், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ட் அட்டெண்டன்ஸாக இருக்காங்க. சரிங்களா, மேபி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ் கொஷினில் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகலாம். ஏன்னா மெம்பர் கண்ட்ரிஸ்ன்னு கேட்கும்போது டேரெக்டாக இருக்கும், பட் டைலாக் பார்ட்னர்ஸ் யார், அப்சர்வர் ஸ்டேட்டஸ் யார் அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ்லாம் ஆல்ரெடி ஏற்கனவே யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்லையும் டிஎன்பிசி ப்ரிலிம்ஸ்லையும் வந்திருக்கு. ஸோ இது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, பிபின் ராவத் இருக்காரு நம்மளோட சிடிஎஸ் பிபின் ராவத் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரீசெண்டாக நடந்த ரைசன டைலாக் இருக்கு இல்லையா, அதில் பேசியிருக்காரு. அங்கே என்ன சொல்லியிருக்காருன்னா, காஷ்மீரில் இருக்கிற சில்ட்ரன்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரேடிகலைஸ் பண்ணுறாங்க, ஹையர் அமௌண்ட் ஆஃப் வந்து பயங்கர நிறையா வந்து பேரை ரேடிகலைஸ் பண்ணுறாங்க.
ஸோ நம்மளோட ரோல் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, அதை கவுண்டர் பண்ணுற வகையில் நம்ம வந்து ரீ ரேடிகலைஸ் பண்ணணும், டீ ரேடிகலைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதன் மூலமாக வந்து அவங்கள ரெஜுவினேட் பண்ணணும், ரீஹாபிலிட்டேஸ் பண்ணணும் அந்த சில்ட்ரனெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தோம்னா, காஷ்மீரில் சில்ட்ரன்லாம் எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். சில்ட்ரன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் பில்டிங்கில் யூஸ் பண்ண விடுவாங்க. ஸோ தட் ஆர்மி ஆஃபீஸர்ஸால் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள அடிக்க முடியாது இல்லையா. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, சில்ட்ரனை விட்டு ஸ்டோன் பில்டிங் கல்லை விட்டு எரிய வைக்கிறது, ஸோ வந்து வயலண்ட் மூமெண்ட்டில் வந்து சில்ட்ரன்ஸை வச்சு பண்ண வைக்கிறது, அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் ஷீல்டாக யூஸ் பண்ணுவாங்க சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் அங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து சில்ட்ரனை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, அவங்களெல்லாம் வந்து ரேடிகலைஸ் பண்ணிடுறாங்க, அவங்க படிக்கிற ஸ்கூலில், காலேஜஸில், யூனிவர்சிட்டிஸில். ஸோ வந்து இது மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ்லாம் வச்சு ரொம்ப ஆர்கனைஸ்டு மேனரில் வந்து அவங்களை ரேடிகலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பிபின் ராவத் வந்து சொல்கிறாரு. ஸோ நம்ம இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, டீ ரேடிகலைஸ் பண்ணணும், டீ ரேடிகலைசேஷன் கேம்ப்ஸ் வைக்கணும், அங்கே அந்த சில்ட்ரன் எந்த அளவுக்கு வந்து ரேடிகலைஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு அவங்கள கேட்டகரைஸ் பண்ணி அந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அவங்களை டீ ரேடிகலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இந்த அந்த ரைசினா டைலாக் நடந்துகிட்ருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து பேசியிருக்காரு, சரிங்களா? ஸோ அதுதான் இந்த நியூஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னா, நோ சுப்ரீம் கோர்ட் ரிலீஃப், டெலிகாம் கம்பெனிஸ் ஹேவ் டு பே 1.4 lakh crore அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. க்ரோ ருபீஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றின ஒரு ப்ரீஃப் அனாலிசிஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோவில் நம்ம வந்து ஒரு எடிட்டோரியல் அனாலிசிஸ் பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கான லிங்க் தான் இங்கே கொடுத்துருக்கேன், இதை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோவில் பாருங்கள். ஸோ என்ன மேட்டர்னா, ஆக்சுவலாக வந்து 2004 ஒரு கேஸ் போயிட்டுருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக ஒரு கேஸ் போயிட்டுருக்கு. அதுக்கு ஜட்மெண்ட் வந்து 2019 கொடுத்துருந்தாங்க. என்ன மேட்டர்னா, சி இப்போ வந்து டெலிகாம் செக்டருக்கு வந்து லைசன்சிங் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. அப்போது லைசன்சிங் முன்னாடி வந்து லைசன்சிங்க்கு வந்து ஃபீஸ் இருந்துச்சு, சரிங்களா? ஆனால் அதுக்கப்புறம் எப்படி மாற்றினாங்க அப்படின்னா, ப்ராஃபிட் ஷேரிங் மெக்கானிசம் மாதிரி மாற்றினாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம அந்த யூடியூப் அந்த இங்கே கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த வீடியோ லிங்க்கில் வந்து நம்ம நிறையா பேசியிருந்தோம், நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பற்றி தெளிவானதுலாம் நீங்கள் அதை பாருங்கள். ஸோ இப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 2019 வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ டெலிகாம் கம்பெனிஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களோட தான் பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 92,000 crore வந்து பே பண்ணணும், அண்ட் எக்ஸ்ட்ரா பெனால்ட்டியாக சேர்த்து மொத்தமாக வந்து 1.4 lakh crore வந்து பணம் பே பண்ணி ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எகேன்ஸ்ட்டாக வந்து பாரதி, ஏர்டெல், வோடஃபோன் அண்டு ஐடியா அவங்கெல்லாம் சேர்ந்து ரெவ்யூ பெட்டிஷன் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து இப்போ வந்து மறுபடியும் நீங்கள் கண்டிப்பாக வந்து ரெவ்யூ பெட்டிஷனை வந்து டிஸ்மிஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்டை பே பண்ணி தான் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதை பற்றி தான் அந்த நியூஸ் வந்திருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அட்ஜஸ்டட் க்ரோஸ் ரெவன்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அட்ஜஸ்டட் க்ரோஸ் ரெவன்யூ அப்படின்னா, சி இப்போது ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எங்களுக்கு அதாவது கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்களுக்கு வந்து ஸ்பெக்ட்ரம் வந்து அலோகேட் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ ஸ்பெக்ட்ரம் அலோகேட் பண்ணும்போது அதன் மூலமாக வந்து சர்வீஸ் கொடுக்குறாங்க இல்லையா, டெலிகாம் சர்வீஸு. அப்போது ப்ரைவேட் கம்பெனி என்ன சொல்கிறாங்களா, ஒன்லி த கோர் டெலிகாம் சர்வீசஸ்க்கு மட்டும்தான் நாங்கள் வந்து ஃபீ பே பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஆனால் கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கொடுக்குற எல்லா சர்வீசஸ்க்குமே நீங்கள் பே பண்ணணும் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஜியோ எடுத்துக்கோங்க. ஜியோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து 4G சர்வீஸ் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, ப்ரைவேட் கம்பெனிஸு, நீங்கள் கொடுக்குற 4G சர்வீஸ்க்கு எவ்வளோ ஃபீஸோ அதை நாங்கள் பே பண்ணிடுறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கொடுக்குற 4G சர்வீஸ்லேருந்து தான் நீங்கள் மொபைல் ஃபோன் கொடுக்குறீங்க, மற்ற இந்த ஜியோ ஃபைபர் நெட் கொடுக்குறீங்க, ஜியோ டிவிலாம் கொடுக்குறீங்க, அப்போ அதுலேருந்து உங்களுக்கு காசு வரும்ல. சி நாங்கள் கொடுக்குற அந்த ஸ்பெக்ட்ரம் இல்லை அப்படின்னா உங்களால் வந்து அந்த சர்வீசஸ்லாம் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அப்போது அதுதான் நான் கோர் சர்வீஸ். ஸோ வந்து மொபைல் ஃபோன்ஸ் விற்கிறீங்க, அந்த டிவி, ஜியோ டிவி, ஜியோ ஃபைபர், அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுக்குறீங்க இல்லையா, அப்போது அதிலிருந்து உங்களுக்கு வருமானம் வரும்ல, அந்த வருமானத்திலிருந்தும் எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஷேரிங் கொடுக்கணும் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கேஸு, சரிங்களா? அதை தான் வந்து ஜட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட அமௌண்ட்டு தான் வந்து இந்த 92,000 crore அப்படின்ற மாதிரி, சரிங்களா? ஸோ இப்போ இதுதான் வந்து அட்ஜஸ்டட் க்ரோஸ் ரெவன்யூ, அந்த மொத்த ரெவன்யூலேருந்து எங்களுக்கு ஒரு ஷேரிங் கொடுக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் கேட்குறாங்க. பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மொத்த இதில் தர முடியாது, அந்த கோர் டெலிகாம் சர்வீசஸில் இருக்கு இல்லையா, அதாவது நீங்கள் கொடுக்குற அந்த ஸ்பெக்ட்ரம்லேருந்து நாங்கள் வந்து மொபைல் ஃபோன் கொடுக்குறோம்ல, அதை மட்டும் தான் நாங்கள் கொடுக்குறோம், கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் சுப்ரீம் கோர்ட்டில் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக ஜட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, சரிங்களா? இப்போ இந்த அட்ஜஸ்டட் க்ரோஸ் ரெவன்யூலேருந்து 8% ஆஃப் த சம்மை வந்து லைசன்ஸ் ஃபீயாக பே பண்ண சொல்கிறாங்க. அண்டு ஸ்பெக்ட்ரம் யூசேஜ் சார்ஜ் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஏஜிஆரில் 3-5% தான், சரிங்களா? ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 92,000 crore தான் இருக்காது. அண்ட் வந்து பெனால்ட்டி அண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது 2004 2019 வரைக்கும் பார்த்திங்கன்னா பெனால்ட்டி அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு சேர்த்து 1,40,000 crore rupees வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் கம்பல்சரியாக பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் இந்த நியூஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அந்த லைசன்ஸ் ஃபீ என்ன, ஸ்பெக்ட்ரம் யூசேஜ் சார்ஜ் இருக்குது, அண்ட் வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ் என்ன கேட்குறாங்க, கவர்மெண்ட் என்ன கேட்குறாங்க. ஸோ இதுதான் நமக்கு தேவையான விஷயங்கள். நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, 34,000 ப்ரூ ரெஃப்யூஜிஸ் டு பி செட்டில்ட் இன் திரிபுரா. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் சயின்ஸ்
குவாட்ரி பேட்ரியட் அக்ரிமெண்ட் சரிங்களா. இது என்னென்னா, இந்த ப்ரூ ரெஃப்யூஜிஸ்னா யார் அப்படின்னா, அவங்க பேர் இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ரேங்ஸ் இல்லாட்டி ப்ரூ ரெஃப்யூஜிஸ் அப்படின்னு சொல்கிற ப்ரூ இல்லாட்டி ரியாங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க மேஜராக எங்கே இருக்காங்கன்னு பார்த்தா திரிபுரா, மிசோரம் அண்ட் அஸ்ஸாமில் இருக்காங்க சரிங்களா. ஸோ இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா 1997 ஒரு கிளாஷ் வருது. என்னென்னா, இந்த ப்ரூ இருக்காங்க இல்லையா, ப்ரூ பீப்புள்ஸ் ப்ரூ ட்ரைபல்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து நினைக்கிறாங்கன்னா ஒரு அட்டானமஸ் கவுன்சில் கிரியேட் பண்ணணும் அந்த ஏரியாவிலன்னு கேட்குறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ப்ராப்ளம் ஆகிடுது. ஸோ இதனால் என்ன ஆகிடுதுன்னா மாஸ் எக்ஸடஸ் நடக்குது. ஸோ கிட்டத்தட்ட 34,000 பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா திரிபுராவுக்கு வந்து ரெஃப்யூஜிஸாக வந்துடுறாங்க. மொத்தமாக மிசோரம் ஏரியாவிலேருந்து திரிபுராவுக்குள்ளே வந்து ரெஃப்யூஜிஸாக வந்து செட்டில் ஆகிறாங்க. ஸோ இதுதான் பிரச்சனை. ஏன் உங்களுக்கு இவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் பார்த்தா, இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பிவிடிஜி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ், அதில் ஒன் ஆஃப் த ட்ரைப் இவங்க. ஸோ வந்து இவங்களை வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியிருக்கு. பிவிடிஜி குரூப்பில் ஒன் ஆஃப் த மெம்பர் இவங்க சரிங்களா. ஸோ இப்போ இந்த 34,000 பீப்புளுக்கும் நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரெஃப்யூஜி அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. என்னென்னா செட்டில்மெண்ட், இப்போ வந்து நிறைய பேர் மிசோரம் வந்து திரிபுராக்குள்ள வந்துட்டாங்க. ஸோ இனிமேல் இவங்க திரிபுராக்குள்ளே இருக்கட்டும், நீங்கள் உங்களோட ஓன் கண்ட்ரிக்குள்ளேயே நீங்கள் ரெஃப்யூஜியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் இனிமேல் திரிபுராலேயே மொத்தமாக செட்டில் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீஹாபிலிட்டேஷன் பேக்கேஜ் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த குவாட்ரி பேட்ரேட் அக்ரிமெண்ட் யார் யார் கிட்ட நடந்திருக்குன்னா மினிஸ்டர் ஹோம் அஃபேர்ஸ், மிசோரம், திரிபுரா அண்ட் லீடர்ஸ் ஆஃப் ப்ரூ கம்யூனிட்டி சரிங்களா. ஸோ இதுதான் இதை பற்றின நியூஸ். இப்போ இந்த ரீஹாபிலிட்டேஷன் பேக்கேஜில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஓவராலுக்கும் 4 lakh ஃபிக்ஸட் டெபாசிட் கொடுத்துருக்காங்க. அண்டு வந்து எவ்ரி மந்த் ஃபார் 2 இயர்ஸ், ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு 5,000 ரூபா மாதத்துக்கு, அண்ட் வந்து 1.5 lakh ருபீஸ் வந்து அவங்க வந்து ஒரு புதுசாக வீடு கட்டிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் இது போக வந்து இடமும் கொடுத்துருக்காங்க, லேண்டும் கொடுத்துருக்காங்க, அண்டு ஃப்ரீ ரேஷன் ஃபார் எவ்ரி மந்த் அந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட ரீஹாபிலிட்டேஷன் பேக்கேஜில் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ட்ரைப் வந்து எங்கே இருந்தாங்க, இப்போ இந்த இடத்துல வந்து செட்டில் ஆக போகிறாங்க, அண்ட் இவங்களோட ப்ராப்ளம் என்ன க்ரியேட் ஆச்சு, அண்டு இவங்க பிவிடிஜி, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ அண்ட் இந்த குவாட்ரி பேட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து யார் யார் கிட்டதில் போட்டிருக்காங்க, எந்தெந்த ஸ்டேட் இன்வால்வ் ஆயிருக்கு, மிசோரம், திரிபுரா, மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அண்ட் லீடர்ஸ் ஆஃப் ப்ரூ கம்யூனிட்டி, இது மட்டும் தான் நமக்கு தேவையான விஷயம். நெக்ஸ்ட் வந்து HAL ஹேஸ் டிசைன்ஸ் ஆன ஃபுல் LCA ஃபார் நேவி. முதல்ல இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா INS விக்ரமாதித்யால வந்து தேஜஸ் அந்த ஏர்க்ராஃப்ட் இருக்கு இல்லையா ஜெட்டு, அந்த ஜெட்டை வந்து லேண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணாங்க. கரெக்டாக வந்து லேண்ட் பண்ணிட்டாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் பண்ணாங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன வந்து HAL டிசைட் பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து ஒரு டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. எதுக்காகனா எஸ்பெஷலி ஃபார் நேவல் வெர்ஷன் ஆஃப் LCA. இப்போது இந்த லைட் காம்பேட் ஏர்க்ராஃப்ட் தேஜஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா ஏர்ஃபோர்ஸ்க்காக தயாரிக்கப்பட்டது சரிங்களா, அது நேவிக்காக தயாரிக்கப்பட்டதில்லை. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நேவிக்குன்னு தனியாக ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க சரியா. நேவல் வெர்ஷன் ஆஃப் LCA வந்து HAL வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க, அதை வந்து ப்ரொடக்ஷன் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா. எல்லோரும் ஓகேஷனால கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் என்னென்னா, ஸோ அந்த நேவல் வெர்ஷனுக்கும் ஏர்ஃபோர்ஸ் வெர்ஷனுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஏர்ஃபோர்ஸ் வெர்ஷனில் இருக்கிற அந்த லைட் LCA தேஜஸ் இருக்கு இல்லையா, அது சிங்கிள் இன்ஜின். இங்கே இருக்கிற நேவல் வெர்ஷன் ட்வின் இன்ஜினை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு இன்ஜின் இருக்கிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் இப்போ டிசைனிங் ஸ்டேஜில் இருக்குது, இந்த ப்ரோட்டோடைப்லாம் செஞ்சுட்ருக்காங்க போல். ஸோ நேவல் ப்ரோட்டோடைப் 2 அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய செஞ்சுட்ருக்காங்க. இப்போ இந்த டிசைனிங் யார் பண்ணது அப்படின்னு பார்த்தா, நம்ம DRDO இருக்காங்க இல்லையா, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டிஃபென்ஸ் ஆர்கனைசேஷன் அந்த இது இருக்கு இல்லையா, டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட ADN ஒரு சொல்கிறாங்க. யாருன்னா ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, இவங்க தான் வந்து அந்த DRDOவோட ஒன் ஆஃப் த பிரான்ச்சு, அவங்க தான் வந்து இந்த டிசைனிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நேவல் வெர்ஷன் ஆஃப் LCAக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்வின் இன்ஜின் ரெண்டு இன்ஜினு, பட் ஏர்ஃபோர்ஸ் வெர்ஷனுக்கு வந்து சிங்கிள் இன்ஜின் தான் சரிங்களா. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, ஸ்பான்சர்ஸ் ஆஃப் டெரரிசம் ஹேவ் டு பி டேக்கன் டு டாஸ்க், ஜென்ரல் ராவத் வந்து சொல்லியிருக்காரு. அதே ரெய்சி நட இலாக்கில் இப்போ பேசியிருந்தார் இல்லையா, அங்கே என்ன சொல்லியிருக்காருனா வந்து பார்த்திங்கன்னா டெரரிசமுக்கு கவுண்டர் டெரரிசமுக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறையா கண்ட்ரிஸ் நிறைய விதமாக செலவு பண்ணுறோம், ஏகப்பட்ட எஃபர்ட்ஸ் கொடுக்குறோம், ஆனாலும் டெரரிசமை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா நம்ம கவுண்டர் டெரரிசமுக்காக நிறையா செலவு பண்ணுறோம், அதே நேரத்தில் டெரரிசமுக்கு சப்போர்ட்டாக நிறையா ஸ்டேட்ஸ் வந்து வந்திங்கன்னா ஃபண்டிங் பண்ணுது, ஸ்பான்சர் பண்ணுறாங்க, வெப்பன்ஸாக இருக்கட்டும், பீப்புளாக இருக்கட்டும், மணியாக இருக்கட்டும், நிறையா வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸோ இதனால தான் நம்மளால் வந்து டெரரிசம் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியல அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்னா, FATF இருக்கு இல்லையா அந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ், அதுக்கு கீழே வந்து பாகிஸ்தானை பிளாக்லிஸ்ட் பண்ணுவோம், அப்படியும் வந்து டெரரிசம் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா வேறு வழியே கிடையாது, டெசிசிவ் வேக்சின் எடுத்து தான் ஆகணும். எந்த மாதிரி டெசிசிவ் ஆக்ஷன் சொல்கிறார் அப்படின்னா, 9/11 அட்டாக் நடந்துச்சு இல்லையா, அமெரிக்காவோட அட்டாக், 9/11 அட்டாக், ட்வின் டவர் அட்டாக். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா பயங்கரமாக ஆக்ஷன் இறங்கினாங்க டெரரிசம்க்கு எகென்ஸ்டாக. ஸோ அந்த மாதிரி டெசிசிவ் ஆக்ஷன்லாம் எடுத்தாகணும், வேறு வழியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் வந்து பேசியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தலிபான்ஸ் இருக்காங்க இல்லையா, ஆப்கானிஸ்தானோட தலிபான்ஸை வந்து டெரரிசம்லேருந்து நீங்கள் வெளியாவாங்க ஃபஸ்ட்டு,
டெரரிசம் விட்டு வெளியே வந்துட்டு ஆப்கானிஸ்தானை டெவலப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் மெயின் ஸ்ட்ரீமுக்கு வந்தால் தான் டெவலப் பண்ண முடியும். ஸோ டெரரிசம் விட்டு வெளியே வந்து பொலிட்டிக்கல் மெயின் ஸ்ட்ரீமுக்கு வாங்க, பொலிட்டிக்கலாக வந்து நெகோஷியேஷன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து தலிபான்ஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லா விதமான டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லியிருக்காரு, சரிங்களா? ஸோ இதுதான் இந்த நியூஸ் பற்றி. நெக்ஸ்ட் என்னென்னா, இந்தியா பாகிஸ்தான் சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா இப்போது. ஸோ இந்த மாதிரி இந்தியா பாகிஸ்தானோட சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானை ரொம்பவே அஃபெக்ட் ஆகுது, அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஹமீத் கர்சாய் சொல்லியிருக்காரு. இவர் யார் அப்படின்னா ஆப்கானிஸ்தானோட ஃபார்மர் பிரசிடென்ட்டு, சரிங்களா? ஹமீத் கர்சாய் வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லை, வேறு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி பாகிஸ்தான் அப்படிங்கிற கண்ட்ரி வந்து எங்களுக்கு ரொம்ப ரெண்டு சைடாக பார்க்குறோம் நாங்கள். ஒன்று அவங்களோட பாசிட்டிவ், இன்னொன்று அவங்களோட நெகட்டிவாக பார்க்குறோம். சி பாசிட்டிவ் சைடு அப்படின்னு பார்த்தோன்னா, பாகிஸ்தான் எங்கள் நாட்டிலருந்து வந்த ரெஃப்யூஜிஸ் எல்லாத்தையுமே வந்து ஏற்றுக்கிட்டாங்க. சி ரெஃப்யூஜிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஏற்றுக்கிட்டாங்க, யாரையுமே திரும்ப அனுப்பலை. ஸோ அந்த வகையில் வந்து பாகிஸ்தான் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஆனால் அதே சமயத்தில் நெகட்டிவ் சைடுன்னு பார்த்தோன்னா, டெரரிசம்க்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க நிறையாவே. ஸோ டெரரிசம் வந்து பூஸ்டப் பண்ணுற மாதிரி அவங்க நிறைய விஷயம் பண்ணுறாங்க, இது ரொம்ப தவறாக இருக்குது, நாங்கள் அதை வந்து இது பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஆப்கானிஸ்தான் சைட்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, பாகிஸ்தானும் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அண்டு இந்தியாவும் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து பேசியிருக்காரு, சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயமா பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, தலிபான் ப்ரொபோசஸ் பிரீஃப் ஆப்கானிஸ்தான் சீஸ் ஃபயர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னன்னா, தலிபான் அப்படிங்கிறவங்க வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்கிற ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன். ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஓகே நாங்கள் ஃபைன், நாங்கள் வந்து இந்த ஃபைட்டிங்கெல்லாம் நிப்பாட்டிட்டு சீஸ் ஃபயர் பண்ணலாம். ஸோ எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வரலாம். ஆனால் நாங்கள் கேட்குறது ஒன்றே ஒன்று, யூஎஸ் வந்து ஆப்கானிஸ்தான் விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அண்ட் யூஎஸ்மே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூஎஸ் சைடில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே நீங்கள் வந்து அக்ரிமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓகேவாச்சு அப்படின்னா, நாங்கள் வந்து ஆப்கானிஸ்தான் விட்டு வெளியே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ எங்கள் ட்ரூப்பெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வெளியே போயிடுறோம், ஆனால் வந்து அக்ரிமெண்ட்டில் வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக நடக்கணும், அண்டு வந்து ஆப்கானிஸ்தானில் வந்து பீஸ் க்ரியேட் ஆகணும். ஸோ அமைதி உடன்படிக்கை நீங்கள் வந்து கரெக்டாக கொண்டு வந்துட்டீங்க, தலிபான்ஸ் வந்து இனிமேல் இந்த மாதிரி வயலண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, நாங்கள் யூஎஸ் ஃபோர்ஸ் எல்லாத்தையும், இந்த யூஎஸோட ட்ரூப் எல்லாத்தையும் ஆப்கானிஸ்தான்லேருந்து எடுத்துகிட்டு வெளியே போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்ஐலேருந்து சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த நியூஸு. இந்த நியூஸ் பற்றி வேறு எதுவும் பெருசாக இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னா, சைனா யூஎஸ் சைன் இனிஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட்டு. ஸோ இது கொஞ்சம் நமக்கு இம்பார்ட்டான ஒரு நியூஸ். ஏன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா, சைனாவுக்கும் யூஎஸ்க்கும் இடையில வந்து பயங்கரமான ட்ரேட் வார் போயிட்டு இருந்தது. என்னென்னா, யூஎஸ் இருக்காங்க இல்லையா, யூஎஸ்லேருந்து யூஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சைனா நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, யூஎஸோட ட்ரேட் டெஃபிசிட் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. கிட்டத்தட்ட அரௌண்டு $400 பில்லியன் செலவுக்கு போயிட்டு தான் சொன்னாங்க, சரிங்களா? $400 பில்லியன் வந்து அவங்களோட ட்ரேட் டெஃபிசிட் வந்து அதிகமாகிட்டு தான் சொன்னாங்க, சரிங்களா? ஸோ இதனால் ரிட்டாலியேட் பண்ணுற விதமாக என்ன பண்ணாங்கன்னா, யூஎஸ் சைனா மேலே வந்து இம்போர்ட் டியூட்டி வந்து அதிகமாக்கிட்டாங்க, அண்ட் டேரிஃபை வந்து ரொம்ப அதிகமாக்கிட்டாங்க, சரிங்களா? ஸோ டேரிஃப் அதிகமாக்குனாங்க, அண்டு இம்போர்ட் டியூட்டியும் வந்து அதிகமாக்குனாங்க. இதை ரிட்டாலியேட் பண்ணுற விதமாக சைனாவை என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட சைட்லேருந்து டேரிஃபை வந்து அதிகமாகறாங்க, அண்டு வந்து இம்போர்ட் டியூட்டியும் வந்து அதிகமாக்கினாங்க, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு ட்ரேட் வார் க்ரியேட் ஆனது பேஸாக இருந்தது. ஸோ ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, யூஎஸும் சைனாவும் ஓகே ஃபைன் நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வருவோம், இனிமேல் ட்ரேட் வார்லாம் வேண்டாம், ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்துடும் சொல்லிட்டு ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுறாங்க. அதோட ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து சைன் பண்ணிட்டுருக்காங்க இப்போது, சரிங்களா? இந்த ஃபேஸ் ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து அவங்க வந்திருக்கிற ஒரு முடிவு. என்னென்னா, அடிஷ்னலாக சைனா வந்து எதெல்லாம் வந்து வாங்க போகுது அப்படின்னா, எனர்ஜி, ஃபார்ம் அண்டு மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸு அண்டு சர்வீஸ் செக்டரில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் அடிஷ்னலாக நிறையா வாங்குகிறோம் யூஎஸ்லேருந்து சைனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூஎஸ்லேருந்து சைனாவுக்கு அடிஷ்னலாக இதெல்லாம் வாங்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல், ஏற்கனவே ட்ரேட் வரப்போ வந்து நிறையா பண்ணாங்க, நிறையா டேரிஃப்ஸ் எல்லாம் அதிகமாகினாங்க இல்லையா, அதை ஃபுல்லாக குறைக்கிறாங்க, கேன்சல் பண்ணுறாங்க. எதெல்லாம் கேன்சல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, சைனாவோட செல்ஃபோன் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அது டாய்ஸு லேப்டாப்ஸ்லாம் வந்து யூஎஸ் அதிகமான உள்ள வந்து டேரிஃப் வந்து போட்டாங்க, சரிங்களா? ஸோ வந்து இந்த சைனீஸோட இந்த செல்ஃபோன் டாய்ஸ் லேப்டாப் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் டேரிஃபை கேன்சல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல், இன்னும் சில ப்ராடக்டில் டேரிஃபை ரெடியூஸ் பண்ணுறாங்க. அது எங்கெங்கே அப்படின்னு பார்த்தோன்னா, ஃப்ளாட் பேனல் டிவி இருக்கு இல்லையா அது, அண்டு ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸு அண்ட் ஃபுட்வேர், இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா டேரிஃப் வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க யூஎஸ், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து யூஎஸ்லேருந்து சைனாவுக்கும் யூஎஸ் அதாவது யூஎஸ் வந்து சைனாவுக்கு கொடுத்துருக்க பெனிஃபிட்ஸு அண்டு சைனா வந்து யூஎஸ்க்கு கொடுத்துருக்க பெனிஃபிட்ஸ் ரெண்டும், ஓகேங்களா? ஸோ இதனால் நமக்கு என்ன இம்பேக்ட்டு அப்படின்னு பார்த்தோன்னா, சி இந்த ட்ரேட் வார்னு ஒரு விஷயம் நடந்துச்சு இல்லையா, இந்த ட்ரேட் வார்னு ஒரு விஷயம் நடந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா, யூஎஸ் அண்டு சைனாவோட ட்ரேட் வாரால் இந்தியாவுக்கு நிறையா பாசிட்டிவ்ஸ் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, சி யூஎஸ்ஸு சைனாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, சைனா யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு ட்ரேட் வார் வருது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா,
இவங்களுக்குலாம் நிறைய டேரிஃப்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்களா. ஸோ இந்தியாவுக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா சைனாவுக்கு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைலு, காட்டன், பிளாஸ்டிக் அண்டு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸு இதெல்லாம் வந்து யூஎஸ் கிட்ட வாங்கிட்டு இருந்தாங்க ஆல்ரெடி. ஆனால் இந்த ட்ரேட் வார்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்டைலு, காட்டன், பிளாஸ்டிக்கு, கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் ஆகுது. அப்போது நம்மளோட எக்ஸ்போர்ட் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆச்சு சரிங்களா. அதேமாதிரி யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்டு அண்ட் சர்வீஸ் செக்டரு இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பூஸ்டப் ஆச்சு. ஸோ அவங்க ட்ரேட் வார்க்கு முன்னாடி இருந்ததை விட ட்ரேட் வார்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எக்ஸ்போர்ட்டில் வந்து நிறையா ஒரு பூஸ்டப் கிடச்சிது சரிங்களா. இது நம்மளோட பாசிட்டிவ் சைடாக இருந்தது. பட் இதுக்கப்புறம் மறுபடியும் உங்களோட இந்த ட்ரேட் வார்லாம் சரியாச்சு அப்படின்னா எந்தளவுக்கு மாறும் அப்படின்றது தெரில. ஸோ இப்போ தான் வந்து இந்த இனிஷியல் ஃபேஸ் ஆஃப் அக்ரிமெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் நிறைய இம்பாக்ட் வேணால் இருக்கலாம் மேபி இந்தியா மேலே. ஸோ இதுதான் இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு இம்பார்ட்டன்டான விஷயம். நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா சூப்பர் பக் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரக்கு வந்து ஓகே சொல்லி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு சூப்பர் பக்குக்கு தயாரிச்சிருக்க ட்ரக்குக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. யார் அப்ரூவல் கொடுத்தது அப்படின்னா இந்த ட்ரக் கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா இவங்க வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. சரி ஃபஸ்ட்டு வந்து சூப்பர் பக்னா என்ன அப்படின்னு பார்த்தா, சரி நம்ம வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் வந்து இந்த ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இதுலேயே இருக்குது. ஸோ அந்த ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னன்றது டீட்டெயிலாக பார்க்கணும்னா நீங்கள் அந்த வீடியோவில் போய் பாருங்கள். சரி சூப்பர் பக்னா ஒன்றும் இல்லைங்க, இது ஒரு பேக்டீரியம் தான், ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இது இருக்கு இல்லையா, லைக் என்ன சொல்கிறது, இந்த பேக்டீரியம்லாம் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணுது இல்லையா, அதெல்லாம் நமக்கு அதுக்கு எகெயின்ஸ்டாக வந்து நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்போம் சரிங்களா. அப்போ ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகுதுனா அந்த ஜெர்ம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் மெட்டீரியல் க்ரியேட் பண்ணிடும். ஸோ வந்து ரெசிஸ்ட் பண்ணுற மாதிரி ஜீன்ஸ் வந்து எவல்வேட் ஆகும் சரிங்களா. எதுக்கு எகென்ஸ்டாக, நம்ம கொடுக்குற ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு எகென்ஸ்டாக வந்து க்ரியேட் ஆகும் சரிங்களா. ஸோ இப்படி நம்ம கொடுக்குற எல்லா ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு எதிரியுமே வந்து அது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜீன்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா அது பேர் தான் வந்து சூப்பர் பக். சி எதையுமே வந்து அது கண்டுக்காது, எந்த மருந்து கொடுத்தாலும் அது வந்து சரியாகாது, எந்த மருந்து கொடுத்தாலும் நம்மளால் அதை சரி பண்ண முடியாது, அதுதான் வந்து சூப்பர் பக் சரிங்களா. இப்போ வந்து இந்த சூப்பர் பக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓக்ஹார்ட் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ரெண்டு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒன்று வந்து எம்ப்ரோக் ஐவி, இன்னொன்று எம்ப்ராக் ஓரல். ஐவிங்கிறது இன்ட்ராவேனில் கொடுத்துறது, அது ஊசி போடுறது, ஓரல் வந்து மாத்திரையை சாப்பிட்றது. ஸோ இந்த எம்ப்ராக் அப்படிங்கிற மருந்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, எம்ப்ராக் ஐவி அண்டு எம்ப்ராக் ஓரல் சரிங்களா. ஸோ இந்த மருந்துக்கு வந்து இப்போ டிஜிசி நம்மளோட இந்த டிசிஜிஏ இருக்காங்க இல்லையா, ட்ரக் கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா, அவங்க வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த நியூஸ் சரிங்களா. ஸோ இது ஏன் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன விஷயம் அப்படின்னா நம்மளோட இந்தியனில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிபயோட்டிக் மார்க்கெட் இருக்குது இல்லையா, அது கிட்டத்தட்ட வந்து 16,000 கோடி அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 7% அளவுக்கு வந்து க்ரோ ஆகிக்கிட்டு இருக்குது ஆன்டிபயோட்டிக் மார்க்கெட்டு சரிங்களா. ஸோ நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன விஷயம். ஸோ இதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயில் அனலைஸ் பண்ணியிருந்தோம் இந்த வீடியோவில். ஸோ முடிஞ்சால் நீங்கள் அந்த வீடியோவுக்கு பாருங்கள். ஸோ வந்து இந்த இதில் நம்ம இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க என்னென்னா இவங்க தான் வந்து இந்தியாவில் எந்த ஒரு ட்ரக்கு கண்டுபிடிச்சாலும் சரி, ஒரு மெடிக்கல் டிவைசஸ் கண்டுபிடிச்சாலும் சரி, கிளினிக்கல் ட்ரையல் பண்ணாலும் அதுக்கு அப்ரூவல் கொடுக்கக்கூடிய ஆப்பெக்ஸ் பாடி யாருன்னு பார்த்தா இந்த ட்ரக் கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா தான் சரிங்களா. ஸோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன ஒரு விஷயம். அண்டு இது யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அப்பாயின்ட் பண்ணுறாங்க அண்டர் த. ஸோ இந்த டிசிஜிஏ கீழே ஸ்டேட் ட்ரக் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷனும் இருக்கும் சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு ஏபெக்ஸ் பாடி, இதுக்கு கீழே வந்து ஸ்டேட் பாடிஸ் இருக்கும். இவங்களோட அப்பாயின்மெண்ட் யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. ஸோ இவங்க யாரெல்லாம் அப்ரூவல் பண்ணுறாங்க அப்படின்னா கிளினிக்கல் ட்ரையல், மெடிக்கல் டிவைசஸ், ட்ரக்கு சரிங்களா. ஸோ வந்து இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்குன்னு சில பாடிஸ் இருக்குது, அது யாருன்னா ட்ரக் டெக்னிக்கல் அட்வைசரி போர்டு அண்டு ட்ரக் கன்சல்டேட்டிவ் கமிட்டி. இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்காக அப்பாயின்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் இந்த இன்றைக்கி இதை பொறுத்த வரைக்கும் இந்த நியூஸஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் நிமிஷத்து கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.